ஆஸ்துமா இல்லாத, வீசிங் ப்ராப்ளம் இல்லாத ஒரு வீடும் கிடையாது. கேன்சர் சகஜமாக ஆயிடுச்சு. கேன்சரில் மாதத்துக்கு 2-3 வீடுகள் போயிட்டுருக்கு. கருத்தரிக்க முடியாமல் பெண்கள் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. நாங்கள் மீஞ்சூரில் நான் வீடு கட்டிட்டு போயிருக்கேன். நாங்கள் அங்கேருந்து வரோம், புதுநகர் பிரிஜி மேலே வருது அந்த ஸ்மெல்லு. நைட்டில் அந்த 11:30 அந்த நேரத்தில் அந்த கசிவு ஏற்பட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த சுனாமியில் கூட அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் கதவை தட்டுறாரு, உயிர் பழச்சிக்கிங்க உயிர் பழச்சிக்கிங்க. என்ன ஏதுன்னு அந்த நேரத்தில் தெரியுமா? தெரியாது. ஓடி வந்து ஜன்னலை திறந்தா அப்படியே அடிச்சேத்தான். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியுமா? கடலில் வந்து ஒருத்தன் பொலிட் பண்ணுறான்னு சொன்னால் எப்போ எந்த அப்பவும் சுத்தம் கிடையாதுல்ல. பட் ஒரு நிறுவனம் முருகப்பா குரூப் இருக்குன்னு சொன்னால் முருகப்பா குரூப்புடைய ஓனர்ஷிப் கிடையாதுல்ல கடல். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. 2 liter Sunland oil வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. எண்ணூர்ல இருக்கக்கூடிய கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா கேஸ் லீக் ஆகி இங்க இருக்கக்கூடிய மக்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மக்களுடைய போராட்டமானது தங்களுடைய உயிரை காப்பாத்திக்க களத்துல இறங்கி 11வது நாளா இன்னைக்கு இந்த போராட்டம் தொடங்கிட்டு இருக்கு. 11வது நாளா ஒரு போராட்டம் நீடிக்குது அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எங்க இருந்து ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு நைட் என்ன ஆச்சு சார்? கடந்த மாசம் 26ஆம் தேதி நைட் ஒரு 11:30 இருக்கும். அப்ராக்சிமேட்டா 12 இருக்கும்போது திடீர்னு நைட்டில் எல்லாருமே வந்து வெளியில் ஏறுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த இடத்துல எம்ஆர்எஃப் நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தவங்க வீடு எல்லா கதவும் தட்டி ஓடி போயிட்டு பெரிய குப்பம் சின்ன குப்பங்களும் எல்லோரும் வாங்க வாங்க வாங்க, முகத்தில் கச்சி பீர துணி கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து எல்லாம் ஒரு இடத்துல கூடுறதுக்குள்ளே அங்கேயே வந்து மயக்கம், வாந்தி, குழந்தைங்க வாந்தி எடுக்கிறது, மயங்கி கீழே விழுவது, ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. எல்லோரும் என்ன பண்ணணும், கையில் கரைச்சது என்ன கிடைக்குதோ. ஸோ எதுவுமே பைசாலாம் பார்க்கல. எல்லாம் குழந்தை பெரியவங்க அவங்கள கூட்டிகிட்டு உயிர் காப்பா உயிர் ஓடினா போதுன்றதுக்காக என்ன வண்டி இருக்க வண்டி இல்லை, கை போட்டு பார்த்தாங்க வரல, பஸ் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி திருவச்சூர் அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க. என்ன என்ன நிகழ்வுன்னு தெரியல. ஒரு சிலருக்கு அமோனியா லீக் ஆயிடுச்சு, அமோனியா வெடிச்சிருச்சுன்றாங்க. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை வந்து அப்படின்னு ஒரு பெரிய பூதாகரமான விஷயம் ஏதோ நடக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே எல்லாம் ஒரு ஓட்டமாக ஓடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஊரே வாஷ் அவுட். நாங்கள் வந்து பார்க்கும்போது இந்த 1/2 hour மொத்த ஊருமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கு லேட்டராக தான் நமக்கு புரியுது. என்ன வேணுன்னா அமோனியா வந்து கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிருக்கு. உயிர் வாழவே முடியல, மூச்சு திணறி சாவரம். இங்கே ஆஸ்துமா இல்லாத, வீசிங் ப்ராப்ளம் இல்லாத ஒரு வீடும் கிடையாது. கேன்சர் சகஜமாக ஆயிடுச்சு. கேன்சரில் மாதத்துக்கு 2-3 உயிர்கள் போயிட்டுருக்கு. கருத்தரிக்க முடியாமல் பெண்கள் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய பிரச்சனைகள் இங்கே எண்ணூரில் வாழ்கிற மக்களுக்கு இருக்குது. அப்போது எங்களோட நியாயமான கோரிக்கையை நாங்கள் கேட்டு என்னென்னா இந்த கம்பெனி மூடுங்க அப்படின்னு நம்ம வழக்கமாக நான் கேட்குறோம். நாங்கள் டெய்லியும் கேட்டு சண்டை போட்டு கேட்குறோம். அவங்க அந்த அளவு குறைப்பாங்க. வயசானவங்க ரொம்ப நாள்லாம் இருக்க போகிறதில்ல. ஒரு 35-40 வயசானாலே ஏதாவது ஒரு நோவுன்னு வந்துடுது. கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடமே இந்த மாதிரி இடம் தான், நீங்கள் மாறிடுங்க, இங்கே இருக்காதிங்க, உங்களுக்கு தேவையான ஒரு காற்று இங்கே கிடையாது, இங்கேருந்து உங்களோட உயிரை கொடுக்குறதோட வெளியில் போய் நீங்கள் உங்களோட உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு. நாங்கள் எங்கே போவோம்? இந்த மாதிரி இருக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல நடுவில் இந்த கம்பெனி வச்சு எல்லாரும் உயிரியங்க போய்க்கினேன். குழந்தைங்க நான் இந்த பக்கத்தில் நிறைய ஸ்கூல் இருக்குமா, இந்த கேம்ப்ல எல்லாம் பிள்ளைங்க நிறைய படிக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் படிக்குது. அதுங்கெல்லாம் ஒரு சாதாரணமாக மூச்சு விட முடியல. அன்னைக்கு நைட்டு 11:30 அந்த அளவுக்கு ஒரு காற்று எல்லாருக்குமே சுற்றி வட்டாரத்தில் எல்லாருக்குமே பரவிடுச்சு. நாங்கள் மீஞ்சூரில் நான் வீடு கட்டிட்டு போயிருக்கேன். நாங்கள் அங்கேருந்து வரோம், புதுநகர் பிரிஜி மேலே வருது அந்த ஸ்மெல்லு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது பேசுறதுக்காக நம்ம கூட அண்ணன் இருக்காரு, வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணன், என்ன பிரச்சனை இங்கே சொல்லுங்க. வாழ்வா சாவா என்ற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு யாருக்குமே விழிப்புணர்வு கிடையாது, இதில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு எங்களுக்கு தெரியாது. விசை வாயு கசிவு, அமோனியா கசிவு ஏற்பட்டதுனால பல உயிர் சேதம் ஆகிற பட்சமாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஊருக்கும் 40 பேர், 50 பேர், 100 பேர்னு இந்த எண்ணூர் பகுதியில் சுற்றுப்பட்ட கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே மூச்சுத்திணறல், காதில் ரத்தம் வருது, அப்புறம் மயங்க மயங்க கீழே விழுது. இந்த மாதிரி பட்சத்தில் இருக்கிற நேரத்துக்கு எல்லாமே அந்த நைட்டில் அந்த 11:30 அந்த நேரத்தில் அந்த கசிவு ஏற்பட்டு இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த சுனாமியில் கூட அந்த அளவுக்கு பயம் இல்லாமல் எந்த நேரத்துக்கு எது நடக்குன்னு தெரியாமல் அது அதுங்க அப்படியே பிச்சுக்கின்னு அவங்க எங்கே போகிறது அந்த நைட்டில். சின்ன சின்ன குழந்தைமா நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசு ஃபீலாக இருக்குது.
இன்னொரு கண்ணில் தண்ணி வர மாதிரி இது. அந்த நைட்டில் பாடுற எல்லாமே அதை நாங்கள் கொடுத்தான். அந்த சின்ன சின்ன குழந்தைங்களை தூக்கின்னு எந்த பக்கம் தான் ஓடுறதுன்னு தெரியாமல், ஆனால் அது வந்து கசிந்த இடத்துல இந்த மாதிரி குழந்தைங்களாம் இன்னும் அதிகமாக கசிந்தா அந்த குழந்தைங்களாம் கையோட இறந்து போயிட்டுருக்கு. இந்த பட்சத்தில் இந்த கோரமண்டல் ஃபேரை கம்பெனி இந்த அமோனியா டேங்க் அவங்களுக்கே தெரியும் இது வந்து மக்களை பாதிக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி இதை விழிப்புணர்வாக தெரிஞ்சதுனால நாங்கள் இந்த போராட்டம் 14 நாளாக போராட்டத்துலேயே இன்றைக்கி அன்ன தண்ணி ஆதாரம் இல்லாமல் எங்களுக்கு நல்ல தீர்வு வரணும்னு இந்த கோரமண்டல் இடத்துல இருக்கக்கூடாதுமா. வேற எதனா ஒரு ஃபேக்ட்ரி வச்சு, நல்ல ஃபேக்ட்ரி வச்சு ஒரு மக்களுக்கு, இங்கே இருக்கிற 800 புற மக்களுக்கு ஒரு ஊருக்கு 100 பேர் 50 பேருக்கு வேலை கொடுத்து அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பின்னாடிக்கு பார்த்துருக்கு இந்த கோரமண்டல் கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட டேங்க், அதோட கொள்கலன், அந்த அம்மோனியா சேர்த்துக்கிற கொள்கலன் பே இதுதான். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது கிட்டத்தட்ட எவ்வளோ கொள்ளளவுன்னா 12,500 டன் இருக்கும். அந்தளவு கொள்ளளவு இருக்கும். இது மாசத்தில் வந்து 4,000-8,000 டன் வரைக்கும் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும். அம்மோனியா வச்சு யூஸ் பண்ணும் அம்மோனியம் அண்டு பாஸ்பரஸ் சல்ஃபரிக் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அம்மோனியம் பாஸ்பரட் உரம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே இது ஃபெர்டிலைசராக மாற்றினதுலேருந்து அந்த சாக்லேட்லாம் நிப்பாட்டிட்டு ஒன்லி ஃபெர்டிலைசர் தான் போயிட்டுருக்கு. இது எப்படி அம்மோனியா ஏற்றுவாங்கன்னா 2 12-inch பைப் இருக்குது. இது வழியாக 1 inlet 1 outlet. இங்கேருந்து 2 kilometer தூரத்தில் அங்கே 4 boya இருக்குது பாருங்கள். அந்த போயாலேருந்து கப்பல் வரும். கப்பல்லேருந்து ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி இருக்கும். அந்த லாக் ரெண்டு ஒன்றா இணைஞ்ச உடனே அதுலேருந்து அந்த வளைவு தன்மையுள்ள ஒரு பைப் மூலயமா எடுத்து அம்மோனியா வந்து உள்ளே இறக்குவாங்க. இங்கேருந்து கம்பெனிலேருந்து வெளி அவுட்லெட்டில் ப்ரெஷ் பண்ணுவாங்க. கப்பல்லேருந்து இன்புட்டுக்கு உள்ளே ப்ரெஷர் பண்ணி ப்ரெஷர் அடிப்பாங்க. அப்படி எடுக்கும்போது 12,500 கொள்ளளவு உள்ள அந்த சரக்கு வந்து நம்ம எடுத்துக்க முடியும் கப்பல். ஸோ கப்பல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து இது வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்ப்பாங்க. ஏதாவது லீக்கேஜ் எதாவது இருக்கா செக் பண்ணுறது, ப்ரெஷர் அவுட் இருந்தால் ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் தள்ளி விடுறது, அந்த மாதிரி வேலையை பார்ப்பாங்க. கடந்த 26ஆம் தேதி அது மாதிரி லேட்டாக தான் பண்ணியிருக்காங்க இவங்க ப்ரெஷர் ஒர்க்குக்கு பார்த்துருக்குறாங்க. 27ஆம் தேதி கப்பல் வருது, 26ஆம் தேதி அதுக்கான வேலையை பார்த்துருக்குறாங்க. அப்போ அர்ஜென்ட்டாக ஆட்கள் இல்லாமல் குறைஞ்ச ஆளுங்களை வச்சு ப்ரெஷர் வச்சு அடிக்கும்போது, ஓவர் ப்ரெஷர் உள்ளே கொடுக்கும்போது என்னாச்சுன்னா அந்த கம்பி இருக்குது பாருங்கள் வரிசையாக, அந்த கம்பி ஒன்று உடஞ்சிருக்கு பாருங்கள். அங்கே தான் பஸ்ட் ஆகிருக்கு. இங்கே கடலுக்கு அடியில் இல்லை, கடற்கரை ஓரம். ஸோ அது என்னென்னா அங்கே வந்து பஸ்ட் ஆகி புகை வந்து திடீர்னு எரிஞ்சுது. என்ன அலை இப்படி போகும்போது புகையாக வரும், ஆழ திரும்பி வந்து புகை நின்றோம். அதை வந்து பார்த்துட்டு தான் மக்கள் வந்து ஓடி போய் வந்து கத்திருக்கிறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்று வந்து வடக்குலேருந்து தெற்கு நோக்கி போயிருந்தது. அதனால் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை. எல்லாமே இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட 25 kilometer 20 kilometer தாண்டி அதோட அந்த அம்மோனியாவோட கேஸ் லீக் வந்து போயிருக்கு. அதனால் அவங்க அங்கே அந்த மக்களுக்கு வாந்தி மயக்கம் கண்ணெரிச்சல் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பல உபாதைகள் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஒரு 1/2 hour வாஷ் அவுட் ஆனாங்க. மொத்த ஜனமும் இந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் எல்லாருமே வாஷ் அவுட் ஆகிட்டு எல்லாம் இந்த ஓடிட்டாங்க. நான் படுத்து கிடந்தேன் வெளியே, நான் என் ரூமில் கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கம் எனக்கு. நாங்கள் உழைச்சிட்டு வர்றவங்க அந்த 20 இரவத்தான் நாங்கள் தூங்க முடியும். அப்போயே எங்களை சாவடிச்சிட்ட பார்த்தேன். அப்போ எங்கள் ஊர் பக்கத்து ஒரு புள்ள, தாளங்குத்து புள்ள, மதன் சொல்கிற புள்ள ஒடியாந்து கதவை தட்டுறாரு, உயிர் பழச்சிக்கிங்க உயிர் பழச்சிக்கிங்க. என்ன ஏதுன்னு அந்த நேரத்தில் தெரியுமா? தெரியாது. ஓடி வந்து ஜன்னலை திறந்தா அப்படியே அடிச்சேத்தான். அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியுமா? நான் மேய்ஞ்சிட்டு போய் ஒரு போலீஸ் வண்டியில் ஏறணும் தெரியுமா? நான் அழுது எனக்கு கண்ணில் தண்ணி இல்லைப்பா. ஆமாம், நான் உயிர் தப்பிக்கிறதுக்காக போலீஸ் வண்டியில் ஏறிட்டேன். ஆமாம், 12 மணி நான் எங்கள் ஊரில் ரோந்து போவோம் போயிட்டு வர்றவங்களுக்கு வேலைக்காக. அப்போ அந்த வண்டியில் ஓடி போய் என்னால் பிழைக்க முடியலன்னு ஏறினேன். என் பிள்ளைங்க எங்கே போச்சு, யார் எங்கே போனால், என் உயிர் போயிட்டால் பரவாயில்ல, நான் வாழ்ந்துட்டேன். ஒரு 50-55 வயசுனா கூட அது வரைக்கும் தான் இந்த மண்ணில் இருக்க முடியும். என் கணவர் 50 வயசில் என் 2 பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது முன்னாடி அவரையும் பறி கொடுத்தேன், நல்லா போட்டு போயிட்டு. ஆமாம், இந்த மூச்சு திணறல் தான் இதுதான் காரணம். இந்த மூளையில் போகிற நரம்பு கட்டாயிடுச்சுன்ட்டான், வேலை நடக்கலை. இப்போ காற்று சில்லுன்னு வருது, அந்த வேலை நடந்தால் நிறைய எங்கள் உடம்புலாம் சுருங்கிட்டு இருக்கும். அந்த கந்தகத்துக்கு அப்படியே சுருங்கிட்டு உடம்பலாம். இவ்வளோ பெரிய கொடுமையை பார்த்து அவன் பணம் தான் பெருசுனா அவனுக்குன்னு ஒரு உயிர் இருக்குமா? அவனுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் போகும்போது அவனை நினச்சி பார்ப்பான், மக்களோட உயிர், அதனுடைய உயிர் என்னன்னு அவனுக்கே தெரியுமா? இது ஒரு நாள் நைட்டு நடந்த இன்சிடென்ட்டினுடைய பாதிப்புலேருந்து மக்கள் இவ்வளோ கோபத்தில் போராட்டம் தொடரல. இது ஒரு லாங் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக என்னுடைய மக்களுக்கு வந்து இருக்குது. அன்னைக்கு டைரக்ஷன் வந்து சவுத் வெஸ்ட்டாக இருந்ததுனால இந்த ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு 3 ஊர். இது டுவர்ட்ஸ் நார்த்தாக இருந்திருந்தால் அந்த பக்கம் இருக்கிற 4 ஊர் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ 800 எல்லா ஊர்களுடைய பாதிப்பாகவும் இது தொடர்ந்து இருக்குது. ஸோ இது அப்பப்போ அம்மோனியா கேஸ் லீக் ஆகிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ரெகுலராக யூசேஜுக்கு வந்து இங்கே வந்து ஆப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அம்மோனியா, பொட்டாசியம், பாஸ்பரஸ், சல்ஃபேட், இந்த 4 கெமிக்கலோட காம்பினேஷனில் தான் வந்து உரம் தயாரிக்கிறாங்க.
ஸோ அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ 26 நைட் ஆக்சிடெண்ட்டை ஒட்டி ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க. ஸோ 27 இந்த பகுதிக்கு போராட்டத்துக்கு எண்ணூறு எல்லா கிராமங்களும் வந்துட்டோம். அடுத்த 28 சாயந்தரம் வர இண்டஸ்ட்ரி மூடி 2 கழிச்சு கூட வந்து உங்களுக்கு சல்ஃபேட் வாசனை போல. ஸோ எனக்கு உடனே மூடிட்டாங்க, ஆனால் சல்ஃபேட் வாசனை அப்படியே தான் இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் எதுவும் நடக்கல. ஸோ ப்ரொடக்ஷன் நின்னே 2 அந்த எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னால் அப்போ டெய்லி லைஃப் வச்சு பாருங்கள். கடலில் வந்து ஒருத்தன் பொலிட் பண்ணுறான்னு சொன்னால் எப்போ எந்த அப்பவும் சுத்தம் கிடையாதுல்ல. பட் ஒரு நிறுவனம் முருகப்பா குரூப் இருக்குன்னு சொன்னால் முருகப்பா குரூப்புடைய ஓனர்ஷிப் கிடையாதுல்ல கடல். அப்போ அதில் பொலிட் பண்ணுறான்னா இம்மிடியட்டாக நீ கேஸ் போட்டுருக்கணும்ல. நீ கேஸ் போட்டு ப்ராசஸ் பண்ணிச்சின்னா ரைட்டு, அரசாங்கம் வந்து இது மாதிரி ஒரு பொல்யூஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு நிறுவனம், அது மீது வந்து நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கிறாங்க. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. 2 liter Sunland oil வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.